திரு ரவிக்குமார் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இன்னைக்கு உங்களுடைய சமூக வலைதளத்திலையும் பதிவு செஞ்சிருந்தீங்க, குடியரசுத் தலைவர் பெயர் அழைப்புதல்ல இடம்பெறாமல் இருப்பது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருந்தீங்க. இந்த புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு குறித்து குடியரசுத் தலைவர் ஏன் திறக்கலை அப்படிங்கிறது தொடங்கி பல சர்ச்சைகள் சுற்றி சுழலுது. இந்த சர்ச்சைகள்லாம் எங்கிருந்து தொடங்குது, எப்படி பார்க்கலாம்? இந்த அரசாங்கம், இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாகவே நடப்பது என்று தீர்மானித்துக் கொண்டது போல தெரிகிறது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 79 இந்த நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகள், மக்களவை மாநிலங்களவை, இரண்டுக்குமான தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா அது குடியரசுத் தலைவர் தான். அப்படி குடியரசுத் தலைவருக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற இந்த சிறப்புரிமையை இன்றைக்கு புறக்கணிப்பது போல இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது நமக்கு ரொம்பவும் அதிர்ச்சியும் வியப்பும் அளிக்கிறது. மட்டுமல்ல, இந்த நாடாளுமன்றத்தை கூட்டக்கூடிய அதிகாரம், அந்த அவை ஒத்திவைக்கக்கூடிய அதிகாரம், இது எல்லாமே நமக்கு குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கு. அந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற சட்ட மசோதாக்கள் அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்ற பிறகுதான் சட்டமாக இருக்கிறது. இப்படி இந்த அவையினுடைய தலைமை பொறுப்பில பல விதங்களில் குடியரசுத் தலைவருடைய அந்த இடம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தால். அப்படியான ஒரு குடியரசுத் தலைவரை நாம வந்து இப்படி புறக்கணிப்பது, அவருடைய பெயர் கூட வந்து அந்த அழைப்புல இடம்பெறவில்லை என்பது ரொம்ப வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கு. இது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு. இதையே வந்து எதிர்கட்சிகள்லாம் ஒரு போர்க்கொடி தூக்கணும், ஏதாவது ஒரு வரலாற்று தருணம் நிகழும் போதெல்லாம், பிரதமர் மோடி ஆட்சி காலத்துல நிகழும் போதெல்லாம் உடனே அவங்க போர்க்கொடி தூக்குறதும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒரு கெட்ட சகுனமா அதை மாற்ற பார்ப்பதும் அவர்களுக்கு வாடிக்கையாகி விட்டது அப்படின்னு பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. அவர்கள் தான் அதை கெட்ட சகுனமாக மாற்றுகிறார்கள். இந்த ஓமன் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க, அது வந்து அவங்க தான் செய்யறாங்க. இன்னைக்கு எந்த தேதி அதற்காக தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள்? இந்த நாடாளுமன்ற ஜனநாயக முறையின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு தலைவருடைய பிறந்த நாளில் அந்த நிகழ்ச்சியை அவர்கள் திட்டமிட்டிருந்தால் இது கெட்ட சகுனமாக இருக்கிறதா, நல்ல சகுனமாக அவர்கள் இதை பார்க்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் வன்முறை சார்ந்த வழியின் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவரது பிறந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதை வந்து அவங்க வெளிப்படையா சொல்லக்கூடவில்லை. இன்னைக்கு இன்னைக்கு காலையில் தான் எனக்கு வந்து மின்னஞ்சலில எங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த அழைப்புதல் வருகிறது. இப்ப 28 திறப்பு விழா, ஆனால் அதற்கான அழைப்பு வந்து எங்களுக்கு இன்றைக்கு தான் மின்னஞ்சலிலே வருகிறது. இப்படியான ஒரு நிலை ஏன் இருக்கிறது? அவர்கள் தங்களை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு இதை எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் போன்ற நாட்டின் முதல் குடிமகன் அப்படிங்கிற ஒரு இடத்தை அலங்கரிக்க அவங்க வாய்ப்பு கொடுத்திருப்பாங்களா? இதற்கு முன்பா இருந்த குடியரசுத் தலைவர் தலித் சமூகத்திலிருந்து வந்த திரு ராம்நாத் கோவிந்த், இப்போ பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவரா இருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் செய்யறவங்க இதை அவங்க செய்யாம போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்கேள்வி வந்தா என்ன சொல்லுவீங்க? அந்த கேள்விக்கு அவங்களே இதை பதில் சொல்லட்டும். அவர்களால் இதற்கு முன்பு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்த கட்டடத்துடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அவர்கள் அழைக்கப்படவில்லை, அவர்கள் அடிக்கல் நாட்டவில்லை. இன்றைக்கு ஒரு பழங்குடியின சமூகத்தைச் சார்ந்தவர் என்று அரசியல் லாபம் தேடிக்கொள்வதற்காக அவர்களால் சொல்லப்படுகிற இன்றைய குடியரசுத் தலைவர் இந்த நிகழ்வுக்கு அழைக்கப்படவில்லை. அவர் பெயரே அதில் இடம்பெறவில்லை, அவரால் அது திறக்கப்படவில்லை. அப்படி என்றால் இதற்கு முன்பிருந்த குடியரசுத் தலைவரையும் அவர்கள் மதிக்கவில்லை, இன்றைக்கு இருக்கிற குடியரசுத் தலைவரையும் மதிக்கவில்லை. அவர்கள் தேர்தலுக்காக, வாக்குக்காக அவர்கள் இந்த அடையாளங்களை பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்மை என்பது போலத்தான் இன்றைக்கு அவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. இதற்கு முன்பிருந்த குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ததும், இப்போதைய இருக்கிற குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ததும், அவர் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினத்தவர் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வதும் முழுக்க முழுக்க வாக்கு அரசியலுக்காக, இதை வைத்து வாக்கு திரட்டுவதற்காக அவர்கள் செய்கிறார்கள் தவிர
உண்மையாக அவர்களுக்கு மதிப்பளிக்கிறார்களா என்றால் இல்லை என்பதைத்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் காட்டுகின்றன. அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கிறது. நீங்க இது யாரும் இவங்க கொடுக்கிற சலுகையோ இவங்க காட்டுற கருணையோ கிடையாது. இது வந்து குடியரசுத் தலைவருக்கு அளிக்க வேண்டிய மரியாதை என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் உறுதிப்படுத்த ஒன்று. அதை வந்து இந்த கட்சியினரோ இவங்கள தனிப்பட்ட முறையில இவங்க காட்டுகிற சலுகை கிடையாது. எனவே அவர்களை நீங்கள் எந்த உங்க கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களை அந்த பதவிக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டால் அவர்களை மதிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இதை அரசியலமைப்பு சொல்கிறது எங்க கட்சிக்காரன் நாங்க எப்படி ஒன்றால் நடத்தலாம் என்று நீங்கள் சொல்ல முடியாது. எனவே இது அப்பட்டமாக அவர்களை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இது மிகவும் வேதனை தருகிற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். சரி, திரு ஸ்ரீராம், இது அப்பட்டமாக அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த உரிமையை மீறக்கூடிய ஒரு செயலா? அடிக்கல் நாட்டக்கூடிய நிகழ்வுகளையும் குடியரசுத் தலைவர் அழைக்கப்படலை. இப்ப திறப்பு விழாவிலையும் குடியரசுத் தலைவர் அழைக்கப்படல. பிரதமர் நரேந்திர மோடி தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காக இப்படி எல்லாம் செய்யறார் அப்படின்னு விமர்சனங்கள் வருது. அதான் உண்மையா? வணக்கம்ங்க. நிச்சயமாக இது எதிர்கட்சிகள் எதை செய்தாலும் ஒரு அரசியல் உள்நோக்கத்துடன் அரசியலுக்காக பேசுபவர்கள் நிச்சயமாக பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். இதுல நிச்சயமாக எந்த ஒரு தவறும் இல்லை. இது வந்து ஜனாதிபதி அவர்கள் தான் திறந்து வைக்க வேண்டும் என்ற கட்டாயம் நிச்சயமாக இல்லை. பிரதமருடைய ஒரு ஒரு கனவு திட்டம் நிச்சயமாக ஒரு ஒரு வருங்கால சங்கத்திற்கான ஒரு அருமையான ஒரு பாராளுமன்ற பில்டிங்க திறந்திருக்காரு. குறிப்பா அதை வந்து வீர் சாவர்கர் அவருடைய 140th பிறந்த நாளில் திறப்பது வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு. ஏன்னா வீர் சாவர்கர் அவர்களுடைய உண்மையான தேசப்பற்றை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் தெரியும். மகாத்மா காந்தியே அவரை வந்து புகழ்ந்திருக்கிறது அவருடைய லெட்டர்ல, இந்த யங் இந்தியா என்ற ஆர்டிக்கல்ல அவர் வீர் சாவர்கரை புகழ்ந்திருக்கிறார் என்பதை இங்க ரெக்கார்ட்ஸ் இருக்கு. படிக்காதவர்கள் தெரியாதவர்கள் அதை படித்து தெரிந்து கொள்ளலாம். அதுல வால்யூம் 38 பேஜ் நம்பர் 138 வீர் சாவர்கரை பத்தி மகாத்மா காந்தி குறிப்பிட்டிருக்கிறார். தயவு செய்து படியுங்கள். அதே மாதிரி அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 2009 இல்ல அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராவது வீர் சாவர்கர் தான் மகாத்மா காந்தியை கொண்டார்கள் என்று இன்று வரை யாராவது சொல்கிறார்களா? சுப்ரீம் கோர்ட் வீர் சாவர்கர் பத்தி என்ன சொல்லியது? இதே இந்திரா காந்தி அம்மையார் 1980 டேரிங் டிஃபயன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இம்பார்டன்ஸ். வீர் சாவர்கரை பத்தி புகழாரம் சாட்டி அவருக்கான ஸ்டாம்பை அவர் கௌரவிக்கும் வகையில் அவர் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் செய்தவர்கள் இந்திரா காந்தியும் மதிப்புக்குரிய மகாத்மா காந்தியும் அவர்கள் தான். சோ அவரை பற்றி தூற்றுவது வந்து நிச்சயமாக அவருடன் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. அதனால் அவர்கள் மேல் உமிழ்கிறார்கள். சோ அதனால இது ஒரு மிக சிறப்பான விஷயம். அவருடைய 140th பிறந்த நாளில், வீர் சாவர்கரின் பிறந்த நாளில் இந்த ஒரு பார்லிமெண்டை வந்து தேசத்திற்கு அர்ப்பணிப்பதை மிகவும் சிறப்பான விஷயம். அதிகாரப்பூர்வமா வீர் சாவர்கர் பிறந்த நாள்ல தான் நாங்க திறக்கிறோம்னு அரசாங்கம் சொல்லல. நீங்க தான் அதை வந்து அழுத்தமா சொல்றீங்க. அரசாங்கம் சொல்லல, நான் அதை அரசமைப்பு சட்டத்துல இரண்டு அவைகளுடைய தலைவர் குடியரசுத் தலைவர் தான், அவர் திறக்கிறதான நியாயமா இருக்கும். இப்ப பிரதமர் நரேந்திர மோடி வந்து முன்னின்று இதை திறப்பது அப்படிங்கறது வந்து அரசமைப்பின் மீதான ஒரு கேள்வியை எழுப்புகிறது அப்படின்னு கேக்குறாங்கல்ல, அது நியாயமான கேள்விதானே? இதே மதிப்புக்கு ஜனாதிபதி முர்மு அவர்களை கேண்டிடேட்டா போட்ட போது அவர்கள் மேல் வைத்த விமர்சனம் என்ன? இதே அப்போ அவர்கள் பழங்குடி பெண்ணாக இவங்களுக்கு எல்லாம் தெரியலையா? இன்னைக்கு பேசுறவங்க பழங்குடி பெண்ணை இப்படி பண்றாங்கன்னு பேசுறாங்களே, அதே முர்மு அவர்களை கேண்டிடேட்டாக நிறுத்திய போது அவரை பத்தி என்ன பேசினாங்க? அன்னைக்கான விமர்சனம் இன்னைக்கு அவர்களுக்கு அவர்கள் மேல் இவ்வளவு கரிசனமும் இவ்வளவு இவ்வளவு பரிதாபமும் என்ன? இந்த டிபிக்கலா சொல்லணும்னா இது சிண்டு முடிகிற வேலை. நிச்சயமாக அது வந்து எடுபட போவதில்லை. பிரதமர் அவர்களுக்கு ஜனாதிபதிக்கான உரிமையோ அவர்களுக்கான மரியாதையோ எப்படி கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எவ்வாறாக கொடுக்க வேண்டும் எல்லாம் நன்றும் தெரிந்தவர். அப்படி சொல்ல முடியாதுல்ல திரு ஸ்ரீராம். பிரதமர் மோடிக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நம்ம அரசமைப்பு சட்டமும் தெரிஞ்சிருக்கணும்ல. நாடாளுமன்றத்துக்கு தலைவர் யாரு நீங்க சொல்லுங்க? குடியரசுத் தலைவர் தானே, அவர் திறக்கிறது தானே. சரி, அப்ப நீங்க நாடாளுமன்றத்தை திறந்து அதை அடிக்கல் நாட்டினதுல இருந்து அது திறக்கிறதுல இருந்து எல்லா பேரையும் நீங்க எடுத்துக்கணும், ஒரு சுய கௌரவம், கேமரா மோகம் அப்படின்னு இடதுசாரி தலைவர்கள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்பதான் எதையும் நம்ப கூடாது.
சொல்லட்டுங்க, அது அவர்களுடைய அரசியல் உரிமை, அதை சொல்லிட்டு போட்டோம். அவர்கள் சொல்வதற்கெல்லாம் இங்க கேட்கணும்ன்ற கட்டாயம் இல்ல. நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க பிரதமருக்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியாதுன்னு, நீங்க வேணா பிரதமருக்கு கத்து கொடுங்க, இதுதாங்க அரசியலமைப்பு சட்டம். பிரதமர் இல்ல இல்ல இருங்க ஸ்ரீராம், இல்ல நீங்க போற போக்குல சொல்லக்கூடாது. ஒரு வாட்டியும் இல்ல தமிழன், நீங்க ஒரு வாட்டியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லல நீங்க புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல இல்ல பிரதமருக்கு அரசமைப்பு சட்டம் தெரியாதுங்கிற வார்த்தையை நான் நேரலையில பயன்படுத்தவே இல்லை. நீங்க எனக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். எதிர்கட்சிகள் அப்படி சொல்றாங்க, அதற்கு என்ன பதில்னு கேக்குறது தான் ஒரு நெறியாளரா என்னுடைய வேலை. அதற்கு பதில் இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம், பதில் இல்லைன்னா நீங்க என் பக்கம் திருப்பி விடுறதோ இல்ல எனக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதோ தேவையில்லை. அது தேவையில்லாத வேலை. உங்ககிட்ட நான் பதில் தான் எதிர்பார்க்கிறேன் ஸ்ரீராம். தம்பி தம்பி தம்பி, நீங்க ஒரு ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நீங்க எஸ்கேப் ஆற வேலையை வச்சுக்காதீங்க. நான் அந்த வேலையை பார்க்க வேண்டியது எனக்கு வேலை இல்ல திரு ஸ்ரீராம். நான் உங்ககிட்ட பதில் தான் எதிர்பார்க்கிறேன். பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இல்லன்னா எனக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம், அது தேவையில்லாத வேலை. என் பதில் இதுதான் உங்களுக்கு. உங்களுக்கு அது உள்நோக்கமாக தெரிந்தால் நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ட சொல்லாதீங்க. முடிஞ்சாத நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் ரீவைண்ட் பண்ணி பார்க்க வேண்டாம் ஸ்ரீராம். நான் பல வருஷமா விவாதம் நடத்திட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரியும் எப்படி கேள்வி கேட்கணும். எனக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம் ஸ்ரீராம். நான் எனக்கு நல்லா தெரியும், நான் என்ன அடிப்படையில நான் சொன்னேன் அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும் ஸ்ரீராம். நான் பல ஆண்டுகளா விவாதம் நடத்திட்டு வரேன், பல கேள்விகளை எப்படி நியாயமா நேரலையில பொதுவெளியில பாக்குறவங்களுக்கு உண்மையை பேசணும்னு எனக்கு தெரியும். நன்றி ஸ்ரீராம். எனக்கு நீங்க உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். நன்றி, நான் தவறெல்லாம் செய்யல, நீங்களே போய் பாத்துக்கங்க.